மாலை நாளிதழ் உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். அரசியல், ஆன்மீகம், அறிவியல், கல்வி, மருத்துவம், பொருளாதாரம், சினிமா, விளையாட்டு உள்ளிட்ட உலக செய்திகளை ஒருங்கிணைந்து தரும் ஒரே மாலை நடுநிலை நாளிதழ் மக்கள் குரல். விலை ரூபாய் 3 மட்டுமே. உங்கள் செய்தி விளம்பரங்களை தந்து நீங்கள் பயன்பெறுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள மக்கள் குரல் .net இணையதளத்தில் இணைந்திருங்கள். உலக மக்களின் ஒருமித்த குரல் மக்கள் குரல். மக்கள் குரல். என் பேர் ஜான் ஜான் ஜனார்தன். தமிழ்காரன், திருத்தணி ஊர். தமிழில் படம் பண்ணோன்ட்டு என்னோட ரொம்ப நாள் ஆசை. அது பீரங்கிபுரம் என்னோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் ரொம்ப கேரக்டரை உருவாக்கினேன் அந்த பீரங்கிபுரத்தில். அந்த ரெண்டு கேரக்டரை மட்டும்தான் காட்டுக்கிறேன் இப்போது. ராணான்ட்டு ஒன்று, ஜெய்யான்ட்டு ஒன்று கேரக்டரு. இந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக ஹீரோவா சஞ்சாரி விஜய், நேஷனல் அவார்ட் வின்னர். இவங்களை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா ஆக்டிங்க்கு ஒரு 65 ஓல்டு கெட்டப் போடணும் வச்சுருந்தேன். இந்த கெட்டப்புக்கு யார் நான் சூஸ் பண்ணலான்னு பார்த்தப்போ சஞ்சாரி விஜய் என் கண்ணில் வந்தாங்க. நிறையா ட்ராமா இருக்கும், சஸ்பென்ஸ் இருக்கும், இந்த மூவியில் த்ரில் நிறையா இருக்கும். பீரங்கிபுரத்தை பற்றி சொல்லணும், நான் கதையை பற்றி சொல்லணும், ரெண்டு வார்த்தையில் சொல்லணும். நான் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன், ஒரு யங் ஜென்ரேஷன். இந்த ரெண்டு ஜென்ரேஷன் கூட ஒரு ஃபைட் நடக்கும், மென்டலி, ஒரு எமோஷ்னலி, ஒரு சைக்காலஜிக்கல் ட்ராமா நடக்கும். இந்த ட்ராமா கூட சென்னையிலேருந்து ராஜஸ்தானுக்கு போகிற வழியில் ஒரு பீரங்கிபுரம்ன்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊர் நான் என்னோட கற்பனை ஊர் அது. ராஜஸ்தானில் முழுக்க முழுக்க ராஜஸ்தானில் எடுக்கப்பட ஃபஸ்ட்டு தமிழ் படம் இது. நிறையா தமிழ் தமிழில் வர எக்ஸ்பெரிமெண்ட் மூவிஸில் நான் கொஞ்சம் ரீசர்ச் பண்ணேன். ரீசர்ச் பண்ணும்போது வந்த அந்த கதை தான் இது. எங்களோட டீம் வந்து சின்ன டீம் தான், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். மேக்கப்புக்கு மையப்படுத்தி வைக்கலாம்ட்டு பண்ணோம். அதோட ஃபர்ஸ்ட் லுக்கு தான் இன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணேன் இன்றைக்கி உங்களுக்கு. என் பேர் சஞ்சாரி விஜய். ஐ எம் லர்னிங் தமிழ் டு ஒர்க் ஃபார் திஸ் மூவி பீரங்கிபுரம். திஸ் இஸ் த டைம் டு சே தேங்க்ஸ் டு பாரதி ராஜன் சார், பிகாஸ் ஹீ கேவ் மீ அ லைஃப். ஐ ஃபீல் லைக் ஹீ இஸ் அ காட் டு மீ. He was a head of the jury in National Film Awards, and I would like to say thanks to Smiling Vidya, because I played a transgender role which I won a national award is based on the autobiography of Smiling Vidya. Again, she is from Chennai, so here again it's a golden opportunity for me to work with the Tamil industry. I'm a very big fan of Tamil stars like Kamalhasan sir, Vikram sir, and all other stars. I followed since from my childhood. And in Nanu Avanalla Avalu, I played a transgender role. That was a different role, and this is also a different role. I don't know how he selected me. Beginning, I asked the director, Mr. Janardhan, is it sir, how can you transform from transgender role to these three different roles. So here it is having a young, middle and old age. Even I don't know how I'll fulfill his expectations. But anyhow, it's a golden opportunity for each and every artist from South India to work in Tamil industry. I'm really lucky to got that chance. So I would like to say thanks to Mr. Jai, traveling from Tamil Nadu to Rajasthan. Here it is having a three stages. One is at a young, another one is a middle, and another one is old age. So even I am getting tension. I don't know how it will be work out, so that I am working very hard to fulfill his expectations. And the thing is, the whole movie is based on a makeover. Nothing but whether it is a makeup, or it is a director of photography, or it is a background scores. One, the thing is, I am working with a very strong and very technically strong team. So like Umarna, he's a very good makeup artist, and he is from NSD. And it's a great moment to work with such an excellent and experienced technicians, and Rana and my friend become a recognized artist in Tamil.
But I am feeling like I am sitting with Namita Madam and Srikant sir as a stars. I am sitting with the stars. He is the greatest who is working with their heart and soul towards experimental movies. And I am very lucky to be part of this movie. Thank you. Thank you. Kumar Pondicherry. இப்போ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஹெச்டியில் ஆக்டிங் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கேன். நான் என்எஸ்டி நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமாவில் ஆக்டிங் படிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கும் ஜனார்த்தனன் சாருக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனார்த்தனன் சாரும் வந்து ஒரு தியேட்டர் பேக்ரவுண்டு. அது மட்டும் இல்லாமல் அவரை நான் மீட் பண்ணி பேசிகிட்டே இருக்கும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து இந்த சினிமா மேலே அது முக்கியமாக இந்த ரிசர்ச் அந்த ஆய்வு அவர் பண்ணக்கூடிய ஆய்வு தான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இந்த படத்துக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற விதம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அவர் அந்த ஒர்க் பண்ண வே அந்த வே ஆஃப் ஒர்க்கிங் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுதே எனக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஸ்டோரியை கூட அவர்கிட்ட அந்த அளவுக்கு கேட்கல. ஏன்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக வந்து இந்த படத்துக்காக வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. முக்கியமாக ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, கேரக்டர் அந்த கேரக்டரை எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுல வந்து ஒர்க் பண்ணதில் வந்து என்னை ரொம்ப பிரமிக்க வச்ச ஒரு விஷயம். ஸோ அது அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இந்த ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, சஞ்சாரி சார் வந்து இதில் வந்து லீட் ரோல் பண்ணுறதா அப்படின்னு சொன்னோன்னே. ஏன்னா சஞ்சாரி சார் நான் வந்து அங்கே பெங்களூரில் படிச்சுட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி கன்னட ஃபிலிம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சஞ்சாரி சாருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து மிரண்டிருக்கு. ஏன்னா அந்த டிரான்ஜெண்டருடைய ரோல் வந்து ஒரு ஆக்டராக என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு பெரிய பெர்ஃபார்மராக தெரிஞ்சார், ஒரு கேரக்டராகவே இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக அதை வந்து ஸ்மைல் எல்லாருக்கும் தெரியும், ஸ்மைல் லிவிங் ஸ்மைல் வித்யாவுடைய ஆட்டோபயோகிராஃபி. லிவிங் ஸ்மைல் வித்யா என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ எப்போ அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி வந்து நான் அவனு இல்லை அவளும் அந்த படத்தை வந்து சஞ்சாரி சார் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு ஷோவாக பார்த்தேன். ஸோ சான்ஸ் இல்லை, அந்த படம் வந்து பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைக்க போகுது சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி சச் அ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நான் என்ன நினச்சேன், இது என்னுடைய பாக்கியம் என்னன்னா, சார் கூட வந்து ஒரு செகண்ட் லீட் ரோல் பண்ணுறது வந்து இது என்னுடைய பாக்கியம். ஸோ ஐ எம் ரியலி திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாது எப்படி வந்து படம் இருக்கும் அப்படி. ஏன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸு, த்ரில்லரு, இந்த ஜேர்னி. ஆக்சுவலாக ஜேர்னி வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணி சென்னையிலேருந்து ராஜஸ்தான் போகும். ஸோ இதுக்குள்ளார இருக்க அந்த த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட். தேங்க் ஆல் அவர் கெஸ்ட் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புள் டு பி அ பார்ட் ஆஃப் அவர் ஹாப்பினஸ். ஸோ திஸ் இஸ் மை டெபியூ மூவி அண்ட் திஸ் இஸ் லைக் அ ட்ரீம் கம்ஸ் ட்ரூ. அண்ட் ஐ ஆம் அ மூமெண்ட் ஆர்டிஸ்ட். ஐ நெவர் தாட் ஆஃப் பீங் அ பார்ட் ஆஃப் மூவி. So when I got an opportunity to be a part of this movie, and when I stepped into director Janardan's studio, I was stunned to see their work, and it was amazing. So I thought this is the right team to work with, and I'm really thank Mr. Janardan sir and Sugumar to select me and to take me as a character Nakshatra in this movie. And I'm very proud in our team, Mr. Sanchari Vijay is a part of our team, and I'm very proud, I'm very much happy to support. Thank you so much. Nandri. Nanu kaliyo vayasalli nanige obbaru olagade obbaru guru idru ee tara special effects na ಮಾಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಹೆಂಗಿರುತ್ತೆ ಅಂತ, ಅದು ಕಮಲಸನ್ ಸರ್, ಅವರು ನನ್ನ ಸ್ಫೂರ್ತಿ. ಒಂದು 26 ಇಯರ್ಸಾಗಿ ಇವರು ಅಂತ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಇರ್ತಾರೆ. ಅದರ ಮೀನ್ ಒಂದು ಚಿನ್ನ ವಯಸ್ಸಿನಂದೇ ಅವ್ರು ಪ್ರಾಕ್ಟೀಸ್ ಬಂದು ಒಂದು ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ ಬಂದು ಕಮಲಸನ್ ಸರ್. ಅವರು ಎನ್ನ ಅವರು ಯಾವ್ಯಾವ ಸಿನಿಮಾಗಳು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ ಸ್ಪೆಷಲ್ ಎಫೆಕ್ಟ್ಸ್ದು ಇದೆಲ್ಲ ನಾನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೆ. ನಾನು ಯಾಕೆ ಮಾಡಬಾರ್ದು ಇದನ್ನು ಅಂದು ನಾನೊಂದು ಕನಸು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದೆ. ಒಂದು ದಿವಸ ಡೈರೆಕ್ಟ್ರು ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬಂದರು, ಒಂದು ಸಿನಿಮಾ ಮಾಡ್ತೀನಿ ಇದ್ರು. ನನಗೆ ಶಾಕ್ ಆಗೋಯಿತು. 10 ವರ್ಷದಿಂದ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಅವರು ಸಿನಿಮಾ ಅವ್ರು ಕತೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾಗಲಿ ಏನು ಹೋಗಲಿ ನನಗೆ ಹೇಳಲಿಲ್ಲ. ಫೈನಲ್ ಒನ್ ಡೇ ಬಂದು ನನಗೆ ಹೇಳಿದ್ರು, இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணோன்ட்டு அவருக்கு ஒரு ட்ரீம் இருந்துச்சு, அதை ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. அந்த தருணத்தில் ஜனார்தன் வந்து அவரை மீட் பண்ணி ஸ்டோரி சொல்ல ஆரம்பித்தார். ರಾತ್ರಿ 10 ಗಂಟೆಗೆ ಬಂದವರು ಬೆಳಗಿನ ಜಾವ 4 ಗಂಟೆವರೆಗೂ ಫುಟ್ಪಾತಲ್ಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕತೆ ಹೇಳಿದ್ರು. ಕತೆ ಇಷ್ಟ ಆಯಿತು.
ಸರಿ ಹೇಗೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಪ್ಲಾನ್ ಮಾಡ್ಕೊಂಡ್ವಿ. ஒரு நாள் ஒரு 10 மணி அளவுக்கு நைட்டு நானும் ஜனார்தனும் போயிட்டு ஸ்டோரி ஃபுட்பாத் மேலே உட்கார வச்சு வரேன். 3:30 வரைக்கும் ஒரு ஒரு 4:00 இருக்கும் டைமு, அவ்வளோ வரைக்கும் அவருக்கு ஸ்டோரி சொன்னோம். ಹೇಳಿದ್ರು, ಹೇಳಿದ ಮೇಲೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಆಯಿತು. ಸರಿ ಹೆಂಗೆ ಮಾಡೋಣ ಜಿನಿ, ಇದು ತುಂಬ ಖರ್ಚಾಗುತ್ತೆ, ಏನು ಮಾಡೋದು, ಬಜೆಟ್ ಇದೆಯಾ? ಬಜೆಟ್ ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ಬಜೆಟ್ ಇಲ್ಲ ಅಂದರೆ ನಮ್ಮ ಗುರುಗಳೆಲ್ಲ ಆ ಥರ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಾವು ಹೆಂಗೋ ಮಾಡೋದು ಇದನ್ನ ಅಂತ ಕೇಳಿದೆ. ಇಲ್ಲ ಅಣ್ಣ, ಏನಾದರೂ ಮಾಡಲೇಬೇಕು. ಸರಿ, ಏನಾದ್ರು ಟ್ರೈ ಮಾಡೋಣ ಫಸ್ಟು, ಅದರಲ್ಲಿ ಎಷ್ಟೆಷ್ಟು ಬೇಕಾಗುತ್ತೆ, ಏನೇನು ಬೇಕಾಗುತ್ತೆ, ಫಸ್ಟ್ ಲುಕ್ಕಿಗೆ ಏನು ಬೇಕಾಗುತ್ತೆ ನೋಡೋಣ ಅಂತ ಟ್ರೈ ಮಾಡೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ವಿ. ಸ್ಕೆಚ್ ಹಾಕೋಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. ಬಾ ಒಂದು ದಿವಸ ಆಫೀಸ್ಗೆ ಅಂತ ಕರೆದ್ರು. ಆಫೀಸ್ಗೆ ಹೋದೆ. ಆಫೀಸಲ್ಲಿ ಅವ್ರ ಎಫರ್ಟ್ ನೋಡಿ ನಾನು ಇನ್ನೇನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ನನಗೆ ಆಸೆ ಹುಟ್ಟಿಸಿದ್ದು ಡೈರೆಕ್ಟರ್ ಜನಾರ್ದನ್. ಇದು ಸ್ಟೋರಿ ಸೊನ್ನೆ ಬರಕ್ಕೆ ಇವರು ಅಂತ ಸ್ಟೋರಿ ಪುಡಿಚಿ ಜನಾರ್ದನ ಕೇಳ್ತಾರೆ, ಇದಕ್ಕೆ ಫಂಡ್ ಇರುಕಾಂಟು. அவர் சொன்னார், இல்லை ஃபண்ட் இல்லை இதுக்குன்னு சொன்னாரான். அப்போ இவர் சொன்னார், ஃபண்ட் ரொம்ப இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், ஏன்னா இதுக்கு தேவையான அளவு ரொம்ப இருக்குன்னு சொன்ன பிறகு ஜனார்தன் சார் சொன்னாராம், நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க பேசலான்னுட்டு. ஆஃபீஸில் வந்து பேசி உட்காந்து ஒரு டீட்டெயில் ஸ்கிரிப்ட் போட்டு அதை பேசினாங்க. அந்த டீட்டெயில் அந்த ஒரு கேரக்டர் பற்றி என்னென்ன தேவைப்படணும்ன்ட்டு மாடி 6 தீங்களும் நான் ஒதுக்கி ரிசர்ச் மாடி இவத்து நீ முந்தைய ஒரு ஃபஸ்ட் லுக் தகவந்திருவி. தேங்க் யூ. 6 மாசமாக இதை ரிசர்ச் பண்ணி அதை சஞ்சாரி விஜயம் மேலே அப்ளை பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் பார்த்து அது எப்படி இருக்குன்னு சொல்லணும். பேசிக்கலி ஐ எம் எ ஃப்ரீலான்ஸ் மாடல். ஆக்சுவலி இட் வாஸ் அ ட்ரீம் ஃபார் மீ டு கம் இன் டு த மூவி இண்டஸ்ட்ரி, பட் ஐ எம் ரியலி பிளஸ் டு கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் தமிழ் வித் தட்ஸ் இன் எ ஃபர்ஸ்ட் மூவி. தேங்க் யூ. அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஹூ ஆர் பீன் Assembly here for encouraging us and supporting us. First of all, coming to this my subject on my character. Director, we have been discussing with the director, Mr. Janardhan, since 6 months back. And he narrated me the script or the story on based on the character which is called Pirangi. And really I was happy that he was making character based on a villain. Most of the things I think people will be knowing that movies or a script will be made on hero or heroine or something like that. I'm really happy that he has done a script based on the villain.